நாகங்கள் நம் மனித இனத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? பாம்பு அடிச்சா பயந்துட்டு வெளியவே வராத அளவுக்கு இருந்திருக்காங்க. பாம்பு கடிச்சுதான் நீ இறப்பன்னு சொல்லிட்டு. இந்த புத்து பாத்தீங்கன்னா நாகத்துடைய அந்த உருவம் உருவாயிருக்கு, அதாவது அந்த முகம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். குங்குமம் வந்து புத்து மேல தூவாதீங்க, ஏன்னா வந்து ஆக்ரோஷப்படுத்தும். புத்துல பால் ஊத்தலாமா? உள்ள ஊத்தாதீங்க, இன்னும் தோஷம் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. அஸ்ரவேணியர்களுக்கு வணக்கம். நாகங்கள் நம் மனித இனத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதான் உண்மை. மனித உடலோடு நாகத்தலையும் நாக உடலோடு மனித தலையும் கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வெட்டுல செதுக்கியிருப்பாங்க. இது இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாம்புகள் நம்ம இனத்தோடு மனித இனத்தோடு எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கின அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இமய முதல் குமரி வரை நாக வழிபாடு இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே நாகத்தை வழிபட்டு இருந்திருக்காங்க மக்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்கள் பேர்கள்லாம் இருக்கும். நாகப்பட்டினம் நாக பேர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறைய வந்து ஊர்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாகத்தோடைய பேர் கொண்ட மாதிரி பேரும் வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு. நாகமணி, நாகரத்தினம், நாகலிங்கம், அந்த மாதிரி நிறைய பேர்களை சொல்லிட்டே போகலாம். அந்த காலத்திலயும் மக்கள் எந்த அளவுக்கு விரும்பி அந்த பேரை வைக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிந்து சமவெளி நாகரத்துல ஹரப்பால கண்டெடுக்கப்பட்ட சில முத்திரைகள்ல பாத்தீங்கன்னா நாகத்துடைய முத்திரை இருந்திருக்கு. அந்த முத்திரைகள்ல நாக வடிவம் பதிச்சிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்து அரசர்களும் கூட அவங்க முத்திரைகள்ல நாகத்தை வந்து மெயினா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம சில ராஜாக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா குளங்கள் ஆறுகள் எல்லாம் வந்து இந்த நாகங்கள் தான் காப்பாத்துது. அந்த இடத்துல இருந்து அந்த ஆறுகள் வந்து வெளிப்பட்டு வரக்கூடாது, மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் மரத்துக்கு கீழே வந்து நாக சிலைகளை வந்து நட்டு வச்சிருக்காங்க. நம் நாட்டுல மட்டும் இல்லாம மேலை நாடுகள் கிரேக்கம், இத்தாலி, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற நாடுல கூட நாக வழிபாடு இருந்து வந்துட்டு இருக்கு. சிறுங்கேரின்ற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு தவளை வந்து பிரெக்னண்டா இருக்கிற தவளை வந்து மழையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கு மழையில. அப்போ அந்த இடத்துல ஒரு நாகம் வந்து தவளைக்கு வந்து கொடை பிடிச்சதா அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு. அதை வந்து ஆதிசங்கரர் பாத்திருக்காரு. அதனாலதான் வந்து அந்த இடத்துல வந்து சாரதான்ற பீடத்தை நிறுவியிருக்காரு. நம்மள மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஜீவராசிகளுக்கும் இந்த நாகம் வந்து பாதுகாப்பா இருக்கு. அதாவது மதுரால உள்ள ஒரு அருங்காட்சியகம் கனிஷ்க மன்னரால் செதுக்கப்பட்ட நாக வடிவ சிலை அங்க இருக்கு. இப்பவும் போய் பாத்தீங்கன்னா அங்க இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம திருமால் வந்து தன்னுடைய படுக்கையாக வந்து ஆதிசேஷன் நாகத்தை தான் வச்சிருக்காரு. சிவபெருமான் அவருடைய அணிகலன்களா இருக்கிறது வந்து நாகங்கள் தான். வேதங்கள் நான்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிக், யஜுர், சாமம், அதர்வன வேதங்கள் சொல்லி சொல்றோம். இந்த ரிக் வேதத்திலையும் சாம வேதத்திலையும் நாகங்களை பத்த குறிப்புகள் எதுவும் இல்லை. ஆனா எஜுர் வேதத்திலையும் அதர்வன வேதத்திலையும் நாகங்களை பத்தின குறிப்புகள் இருக்கு. எஜுர் வேதத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா நாகங்களை தெய்வ நிலையோடு ஒப்பிட்டு இருக்காங்க. தெய்வம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லி கும்பிடணும் அப்படின்னா நாகத்தை தான் கும்பிட்டாகணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க நினைச்சு கும்பிட்டுருக்காங்க. அதர்வன வேதத்துல பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து கூடு விட்டு கூடு பாயும் பரகாய சித்தாந்தம் அப்படின்ற நாகத்துக்குள்ள கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்களுடைய தவத வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக பாம்பு ரூபத்துல புத்துள்ள போயிட்டு தவம் பண்ணிருக்காங்க அப்படின்றது சில ஐதீகம் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பாம்பு அடிக்க கூடாது, பாம்பு அடிச்சா தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த காலத்து மக்கள் வந்து பாம்பு அடிச்சா பயந்துட்டு வெளியவே வராத அளவுக்கு இருந்திருக்காங்க. ஆனா பால் ஊத்தி வழிபட்டா அந்த தெய்வம் வந்து எதுவும் பண்ணாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தெய்வத்தை வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்தை பாதுகாக்கிறதும் நாகங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. புராணங்கள்ல அதிக சக்தி வாய்ந்த நாகங்களை பத்தி இப்ப பாக்கலாம். ஆதிசேஷன் 1000 தலை கொண்ட நாகம் ஆதிசேஷன் சொல்லி சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து வாசுகி நாகம். வாசுகி நாகம் பாத்தீங்கன்னா திருப்பார்கடலை கடையும் போது வாசுகி நாகத்தை தான் கயிறாக பயன்படுத்திருக்காங்க. மானசா வாசுகியின் தங்கை, அவர் தான் வந்து இந்த பாம்பு கடியில இருந்து மக்களை காப்பாத்துறாங்க. இறக்கணும்னு விதி இருக்கிறவங்க மட்டும்தான் பாம்பு கடியில இறப்பாங்க, மத்தவங்களெல்லாம் காப்பாத்துறது பார்த்தோம்னா வாசுகியின் தங்கை மானசா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பிங்களா. எந்த இடத்தெல்லாம் புதையில் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பிங்களா இருப்பாரு. பிங்களான்றது ஒரு நாகம், அங்க இருந்து இந்த புதையில பாதுகாக்கிறது வந்து பிங்களா தான். அடுத்து நம்ம பார்க்க போற நாகம் வந்து தக்ஷன். கலியுகத்துல வந்து யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ தப்பு பண்ணா உடனே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றத அந்த காலத்திலேயே வந்து ஒரு நிகழ்ச்சி மூலமா நிரூபிச்சிருக்காரு. அது என்னன்னா பரிஷித் என்ற ஒரு அரசர் வந்து சில துறவியோடைய தவத்தை கலைச்சி நிறைய தப்புகள் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அந்த துறவி வந்து அவருக்கு ஒரு சாபம் இட்டு இருக்காரு. பாம்பு கடிச்சுதான் நீ இறப்பன்னு சொல்லிட்டு. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, கடலுக்கு நடுவுல பெரிய பாம்பு புகாத இடத்துல போயிட்டு பரிஷித் ராஜா வந்து மறைஞ்சிருக்காரு.
அப்போ அந்த இடத்துல ஒரு ஆப்பிள் சாப்பிடலான்னு எடுக்கும் போது அந்த ஆப்பிள் உள்ள ஒரு சின்ன புழுவா வந்து இந்த தக்ஷன் வந்து உள்ள இருந்து அந்த ராஜாவை தீண்டி இருக்காரு, இறந்தோ இருக்காரு அந்த ராஜா. அது என்னன்னா, என்னதான் நம்ம பாவம் பண்ணிட்டு எங்க போய் மறைஞ்சாலும் நம்மளுடைய பாவம் நம்மள தொடரும்ன்றத இந்த உலகுக்கு உணர்த்தியவர் வந்து தக்ஷன் தான். பாம்பு புத்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். பாம்பு புத்து வந்து பாம்பு தான் பாம்பு புத்து உருவாக்குது அப்படின்னா கிடையவே கிடையாது. கரையான் தான் வந்து பாம்பு புத்தை கட்டுது. நல்ல நீரோட்டம் அதிகமா இருந்தாதான் அந்த இடத்துல கரையான் புத்து கட்டும். புத்து கட்டின இடத்துல கண்டிப்பா அந்த இடத்துல பாம்பு போய் அந்த இடத்துல இருக்கும். தெய்வன் ஆகும்ன்றது வந்து அதுதான். புத்தை எந்தெந்த நேரத்துல வழிபட்டு நம்ம புத்துல பால் ஊத்தணும் அப்படின்னா, காலையில விடிய காலையில 5 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள வரைக்கும் நம்ம புத்துல பால் ஊத்தலாம். ஏன்னா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புத்துல அந்த நாகம் வந்து அடங்கி தூங்கும் அப்படின்றது ஐதீகம். அந்த நேரத்துல அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதனால 10:30 மேக்சிமம் 10:30 நீங்க பால் ஊத்துற மாதிரி பாத்துக்கோங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா 5:00 உள்ள ஊத்திடணும். 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள பால் ஊத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பால் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இங்கே வந்து புத்தில் வந்து பால் ஊற்றணும். மாதத்தில் ஒரு தடவை பௌர்ணமிக்கோ இல்லை அதுக்கடுத்து அமாவாசைக்கோ ஏதோ ஒரு நாள் புத்தில் பால் ஊற்றுற மாதிரி அந்த ஒரு நாள் வச்சுக்கோங்க. அங்கே வந்து பால் ஊற்றிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து வெறும் பால் மட்டும் ஊற்றாம இந்த வாசனை பூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து புத்து மேலே போட்டு மஞ்சள் போட்டு குங்குமம் வந்து புத்து மேலே தூவாதீங்க. ஏன்னா வந்து ஆக்ரோஷப்படுத்தும். எந்த அம்மனாக இருந்தாலும் குங்கும அர்ச்சனை பண்ணலாம், குங்குமம் அபிஷேகம் பண்ணக்கூடாது. அது வந்து சில காளி தெய்வத்துக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த நாகத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாரும் சில பேர்லாம் வந்து தெரியாமல் குங்குமத்தை எடுத்து புத்து மேலே தூவி விடுறாங்க. அது வந்து உள்ளே இருக்கிற நாகத்தை ஆக்ரோஷப்படுத்தும். அதனால் அந்த ஒரு தவறை செய்யாதீங்க. ஒரு கற்பூரம் வந்து புத்து மேலே தயவு செஞ்சு யாரும் ஏற்றாதீங்க. உங்கள் மேலே கற்பூரம் ஏற்றும் போது உங்களுக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் புத்து மேலே கற்பூரம் ஏற்றும் போது உள்ளே இருக்கிற நாகத்துக்கும் அந்த உஷ்ணம் போகும். அதனால் கீழே வச்சு கற்பூரம் ஏற்றுங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் புத்து மேலே கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்றீங்க. இந்த வேலையை பண்ணாதீங்க யாருமே. புத்தில் பால் ஊற்றலாமா, சில பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. புத்து உள்ள பால் ஊற்றுறோம், அந்த நாகம் குடிக்குமா, இல்லை நாங்கள் வெளியில் வச்சாதான் குடிக்குமா, இல்லை புத்தை சுற்றி ஊற்றுறது நல்லதா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் புத்து உள்ள பால் ஊற்றும் போது கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்கிற நாகத்து மேலே படும்போது உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையை உடச்சி புத்து உள்ள ஊற்றுறீங்க, அது பெரிய தவறு. முட்டையை அப்படியே வச்சுருங்க. அந்த நாகம் எப்போ வெளியே வருதோ அப்போ அதை சாப்பிட்டுக்கும். நீங்கள் வெளியே வைங்க, உள்ளே ஊற்றாதீங்க. இன்னும் தோஷம் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. இந்த புத்து பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கிற இந்த புத்து, இதில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இந்த ரெண்டு இந்த புத்துக்கு நடுவில் இந்த அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்த அந்த வேரில் பார்த்தீங்கன்னா அந்த நாகத்துடைய முகம் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த நாகத்தம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா, புழல் அருகில் உள்ள காவாங்கரைன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த கண்ணப்ப சித்தர் கோயில் எடுத்து வந்தீங்கன்னா நாகத்தம்மன் கோயில் இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த புத்து எழுந்திருந்துருக்கு.